இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருப்பதி கோயில் தரிசன டிக்கெட் புக் செய்வது குறித்து முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். திருப்பதியில் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு இறுதி வரை பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதியில் சாமி தரிசனம் செய்ய வரும் நவம்பர் மாதம் வரை இணையவழி டிக்கெட்டுகள் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் டிசம்பர் மாத சாமி தரிசனத்திற்கான டிக்கெட்டுகள் முன்பதிவு நாளை தொடங்குகிறது. பக்தர்கள் வந்து திருப்பதி திருமலை தேவஸ்தான அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான டிக்கெட் புக் செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போய் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிடி தேவஸ்தானம் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தாலே ஒரு 5 செகண்ட்ஸ் ஸ்லோடிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அஃபிஷியல் புக்கிங் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நியூன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸ்ரீவாரி அச்சுத சேவா டிக்கெட் எலக்ட்ரானிக் டிஐபி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் டிசம்பர் 2024 வில் பி அவைலபிள் 18/9/2024 10 AM சொல்லி கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி ஓப்பன் ஃப்ரம் 18/9/2024 கிளிக் ஹேர்னு சொல்லியிருக்கும். கிளிக் ஹேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இது வந்து 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு தான் வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் எத்தனை டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு டிக்கெட் கவுண்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எந்த டேட் எந்த டைமில் போய் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கேலண்டர் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் க்ரீன் கலர் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணினா உங்களுக்கான டிக்கெட் வந்துடும். நீங்கள் செலக்ட் பண்ண டேட் அண்ட் டைமில் போய்ட்டு நீங்கள் திருப்பி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த டிக்கெட்டை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து தரிசன டிக்கெட் புக் செய்வதற்கான ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கொஞ்சம் பஸ்ஸில் கொண்டு பண்ணுங்கள்.